விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமைச்சர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பதிலாக அவரது மகன் கையெழுத்திட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக அமைச்சர் மஸ்தான் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேல்மலையனூர் திமுக ஊராட்சி மன்ற பெண் தலைவரான எல்லம்மாள் என்பவருக்கு பதிலாக அவருடைய மகன் சதீஷ் என்பவர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் வருகை பதிவேட்டிலும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பதிலாக கையெழுத்து போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமைச்சர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் அலட்சியமாக செல்போன்களை பயன்படுத்திய சம்பவம் மக்கள் நலனில் திமுகவினரின் அக்கறையை காட்டுவதாக அமைந்தது.